ஒரு ஃபீல்டுல இருக்கோம் அப்படின்னா அந்த துறையை சார்ந்தவங்களே நம்மளை பாராட்டுறாங்க இல்ல ரசிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு விருதுக்கு சமம் அப்படின்னு சொல்லணும். சோ இப்போ நெக்ஸ்ட் யார் வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா ப்ரொடியூசர்ஸும் இவரை பாராட்டி தான் விரும்பி பேசுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பாராட்டி தான் பேசுவாங்க. கிட்டத்தட்ட 80s 90s வந்து சூப்பர் குட் பிலிம்ஸ் எப்படி வந்து எல்லாரும் சூப்பருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பாராட்டக்கூடிய ஒருத்தர். நான் ஒரு சில விஷயம் பர்சனலா சேர்த்து நோட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, இந்த படத்தோட போஸ்டரோ இல்ல ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் போடுறாங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணலாமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் தம்ஸ் அப் சார் கிட்ட தான் வரும். ஆனா அதே மாதிரி ப்ரிவியூக்கு எல்லா படங்கள் அவரோட படங்கள் மட்டும் இல்ல எல்லா படத்தோட ப்ரிவியூக்கும் போனா சார பாக்கலாம், ரசிச்சு பாப்பாங்க. அந்த டைம்ல போனும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ நான் யோசிப்பேன், போனும் எடுக்க மாட்டேன் 2-3 மணி நேரத்துக்கு, ஆனா மெசேஜ் போட்டா டக்குன்னு ரிப்ளை பண்றாரு எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன் ஒவ்வொரு வாட்டியும். சோ அவ்வளவு சினிமா மேல காதல் இருக்கிறதுனாலதான் உங்களை எல்லாரும் சுத்தி இருக்கவங்க லவ் பண்றாங்க அப்படின்றது கிளீனா தெரியுது. நல்ல கைத்தட்டல் ஃபார் ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி, எங்களுடைய சார் டெல்லி பாபு சார் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இவ்வளோ மழை இருந்தும் இந்த ஹால் ஃபுல்லாக கும்பலை ஃபுல்லாகவே இருக்குது. தேங்க்ஸ் டு ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பார்க்கல, ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடேவே பண்ண வேண்டியது, மழை அதிகமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் கேன்சல் பண்ணோம். பட் இன்றைக்கி அதை விட அதிகமாக மழை இருந்தது, பட் அதை மீறி வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி. சதீஷ்க்கு முன்னாடியே பேசணும்னு நினச்சேன், சதீஷ் முன்னாடியே வந்துட்டு பேசிட்டார். அருவெல்லாம் இருக்கு சதீஷ், ஆனால் யூஸ் பண்ணல. ஓகே சதீஷ், குறிப்பாக ரெண்டு பேர் தான் டார்ச்சர் பண்ணலன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு படத்தில் ஒரு 300 பேர் 300-350 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் விடாமல். கடைசியில் சதீஷ் கூட சண்டை போடாமல் இருந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான் நினைக்கிறேன். போன வாரம் அதுவும் நடந்துருச்சு. 3ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ண போகிறோம், ஓவர்சீஸ்க்கு கண்டென்ட் அனுப்பணும், கொடுங்க. ஆல்ரெடி ஹிந்திலையும் தெலுங்குலையும் ரீமேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. படத்தை ஷோ பார்க்கணும்னு கேட்குறாங்க, கொடுங்க. எப்போ கேட்டாலும் நோன்னே சொல்ல மாட்டார். கொடுத்துடலாம் சார், கொடுத்துடலாம் சார், கொடுத்துடலாம் சார். நெகட்டிவாக பேசாத ஒரு டைரக்டர், கடைசி வரைக்கும் நம்ம என்ன கேட்டமோ அது வராது. 880 மணி நேரம் டப்பிங் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ படம் நான் இதுவரைக்கும் பண்ண எந்த படத்துலையும் பண்ணதில்லை. சரி, அது கூட படம் எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவுட் எடுக்க போகிறோம். மிக்சிங்கில் இருக்கும், ஒரு ஃபோன் வருது எனக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்லேருந்து ஒரு சின்ன வாய்ஸ் டப்பிங் பண்ணணும்னு கேட்குறாரு டைரக்டர். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க, அந்த அளவுக்கு டார்ச்சர் கிடையாது. இது டார்ச்சர்ன்றது ரொம்ப சாதாரண வார்த்தை, ஒரு ரூமில் போட்டு அடிக்கிறதோ சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதோ அதெல்லாம் டார்ச்சர் இல்லை. ரியல் டார்ச்சர் வந்து சதீஷ் பண்ணது தான். அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே தெரியும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நிறைய பேர் வந்துட்டு ஓடி போயிட்டாங்க இந்த படத்தில். ஒர்க் ஆரம்பிச்சுட்டு சதீஷ்கிட்ட ஒர்க் பண்ண முடியாதுன்னு தெரிச்சு ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் கூட இருந்து ஒர்க் பண்ணவங்க இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நான் படத்தை பற்றி பேசுறதை விட இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மிகப்பெரியது. ஒரு படம் பண்ற வேலை இல்லை இது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தரும் ஒரு 4 படம் பண்ண என்ன ஒர்க்கோ அந்த படம் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஹேட்ஸ் ஆஃப் டு எடிட்டர் லோகேஷ், அவர் இப்போ இருக்கிற பிஸிக்கு ஒரு 15-20 படம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆவரேஜா ஒரு 2-3 மாசத்துல ஒரு படத்தை முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல அவர் 1 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்காரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்ச டேல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் லோகேஷோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு இருக்கு. ஏன்னா நாங்கள் 2020 August 30 ஷூட்டிங் முடித்தோம். ஸோ அப்போ ஆரம்பித்தோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கோவிட் ஃபர்ஸ்ட் கோவிட் வரதுக்கு முன்னாடி 80% ஷூட்டிங் ஓவர், ஒரு 10 நாள் ஷூட்டிங் தான் பெண்டிங் இருந்தது. ப்ரிசைஸாக சொன்னோம்னா 2020 February ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டு, சாரி ஷூட்டிங் முடிச்சிட்டோம். மோஸ்ட்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் லோகேஷ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. பீ கோவிட் 2020 மேல இருக்கும்போது சதீஷ் போய் கேரளாவில் உட்காந்துட்டாரு. யாரும் போக முடியாது, யாரும் வர முடியாது, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு செக் போஸ்ட்லேயும் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவ்வளோ போலீஸ் கெடுபடி இருந்தது. அந்த சமயத்துலேயும் என்னோட மேனேஜரை நான் வந்து தீபக் என்னோட அவனை அமுச்சுட்டு, சதீஷ் ஒரு முறை சொல்லுவார், இங்கே வந்துடுங்க சார், இங்கே வந்துட்டு கால் பண்ணுங்கள், இங்கே வந்துட்டு கால் பண்ணுங்கள். அவருக்கு அவ்வளோ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ், யாரும் வந்துட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் போயிட்டு தமிழ்நாடு பார்டரை தாண்டி கேரளாக்குள்ளே போயிட்டு சதீஷை கூட்டு வந்து ஒர்க் பண்ணும். 2 வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இப்போ தான் கியூபில் அப்லோட் ஆகிருக்கு படம். ஸோ அவ்வளோ இன்டென்ஸான ஒர்க்கு.
ஸோ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. சித்து சித்து ஒரு மாதத்தில் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துறேன் சார் உங்களுக்கு ஆறாருன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நேற்று தான், ஒரு 4 மாதமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு, லைக் சக்தி சொன்ன மாதிரி எல்லா கிராஃப்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டு அவுட்புட் கொடுத்தா என்ன வருமோ அது வந்திருக்கு. நான் ப்ரொடியூசராக என் படன்றதுக்காக பேசலை, நிஜமாலுமே அவுட் அப்படி தான் வந்திருக்கு. ஒரு சில கிரிட்டிக்ஸ், அதாவது என்ன படம் பார்த்தாலும் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற கிரிட்டிக்ஸ், வாயை தொடர்ந்து பாராட்டுறதுக்கு யோசிக்கிறவங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஒரு சில பேர் சீக்கிரமாக எமோஷன் ஆகிடுவாங்க, ஒரு சில பேர் சீக்கிரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, ஒரு சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, சில பேர் பேச அப்படி பேசாத கிரிட்டிக்ஸ் கூட ஒரு சில பேர் படத்தை பார்த்துட்டு நமக்காக ஊரெல்லாம் போய் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. என்னை கூப்பிட்டு அரை மணி நேரம் பேசி வாழ்த்துனாங்க, அப்படி வந்திருக்கு படம். ஸோ எனக்கு வந்து இது ஆஃப்டர் ராஜேஷன் மிகப்பெரிய படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கம்மிங் டு ஜிவி, ஜிவியோட சப்போர்ட்டெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சோன்னா விடியகாத்தால 2, 3, 4, 5 வரைக்கும் போவோம். எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லாமல், சலைப்பும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல் உட்காந்துட்டு கொடுப்பாரு. ஸோ சதீஷ் கேட்ட ஒரு லொக்கேஷன் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன், அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த லொக்கேஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, இங்கே தான் நான் பண்ணுவேன் எங்கேயும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு மே மீறி கிடைக்காத ஒரு லொக்கேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அது சதீஷ் தெரியாது. அங்கேயே இருப்போம், அதே வீட்டில் சாப்பிடுவோம், அங்கேயே தூங்குவோம், அங்கேயே ஷூட்டிங் பண்ணுவோம். ஸோ ஜிவியோட கான்ட்ரிபியூஷன் இந்த படம் சக்தி சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜிவியோட கரியரில் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெமரபிளான படமாக இருக்கும். அடுத்து தினேஷ்வர் சார், அவர் இங்கே இல்லை, இப்போ கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கார். நான் அவர் சொன்னது தான், ஷோல்டர்லேயே ஒரு 50 கிலோ இருக்கிற கேமரா வச்சுட்டு படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து முகம் சுலிக்காமல் பண்ணி கொடுத்தாரு, ஏன்னா அதோடய பேஷன் தான். இந்த படம் இப்படி டிமாண்ட் பண்ணுது, இப்படி பண்ணணுன்றதுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் டு தினேஷ்வர் சார். இந்த படத்தோட மிகப்பெரிய பேக் போன் எடிட்டர்னு சொன்னேன், அதுக்கு ஈக்குவலான ஒர்க்கு தினேஷ்வர் சாரும் கொடுத்துருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் இந்த விஷுவல் கிடையாது. அடுத்து திவ்யா பாரதி. திவ்யா பாரதி வந்துட்டு ஃபஸ்ட் ஃபிலிம், ஃபஸ்ட் டைம் நம்ம படத்தில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சாய்ஸ் ஆஃப் டைரக்டர் அண்ட் டிஓபி தான். அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் படத்தை பார்த்துட்டு நம்ம படத்துக்கு இவங்க சரியாக இருப்பாங்க, எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது, பட் எண்ட் ஆஃப் த டே டைரக்டரும் டிஓபியும் கன்வின்ஸ்டு இவங்க இப்படி தான் இருப்பாங்க, மேக்கப் இல்லாமல் தான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஜீவியா இல்லை திவ்யா பாரதியா, ரெண்டு பேருக்குமே பயங்கரமான போட்டி இருக்கும். சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொல்லலை, 3 முறை கமல் சாருக்கும் ஸ்ரீதேவி மேடம்க்கும் அப்படி ஒரு போட்டி இருந்து நடிப்பில்லைன்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் 80s இருந்தவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரெண்டு பேருக்கும் பார்க்கலாம். ஸோ இது ஜீவியோட கேரக்டருக்கு குவைட் ஆப்போசிட்டாக இருக்கும். இது ஜீவி வந்து எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக துருதுருன்னு குயிக் டெசிஷன்ஸ், குயிக் ஆக்டிங், குயிக் ரியாக்ஷனாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்கனால ஒரு 1 நிமிஷம் கழிச்சு தான் ஆன்சரே வரும். ஸோ ஆட்டிடியூடு தான் வந்து ஹீரோயிசம். ஜஸ்ட் போய் ஃபைட் பண்ணுறதோ இல்லை 10 பேர் அடிச்சு போடுறது ஒரு ஹீரோயிசம் நம்ம எடுத்துக்கிட்டாலும், நம்மளோட பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆட்டிடியூடு எப்படி இருக்கோ படத்தில், அதுதான் மிகப்பெரிய ஹீரோயிசம்ன்றது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது சண்டை போடுறது மட்டும் ஹீரோயிசம் இல்லை, நம்ம ஆட்டிடியூட் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் நமக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு என்ன கன்வே பண்ணுறோன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஜிவி, தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். நிறைய பேர் இருக்காங்க, நான் வந்து டேரக்டரை மீறி எந்த டெக்னீஷியன் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். யூஸ்வலி எல்லாமே டேரக்டரோட சாய்ஸ் தான், டேரக்டர் என்ன டிசைட் பண்ணுறதோ அதுதான் என்னோட டிசிஷன், அப்படி தான் நான் வச்சுருக்கேன். அதனால் வந்து லோகேஷ் மட்டும் எனக்கு க்ளோஸ் டு அவர் கம்பெனி, என் படத்தில் எல்லா படமும் லோகேஷ் தான் பண்ணுவார். ஸோ அதனால் லோகேஷ் டேரக்டர் அண்ட் தெரிஞ்சு கூட இன்ட்ராக்ஷன் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது ஹலோ ஹை சொல்கிறது வசதி. ஸோ மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாரோட சாய்ஸுமே வந்து சதீஷ் தான். எனக்கு டேரக்ட் இன்ட்ராக்ஷன் கூட நிறைய பேர்கிட்ட தெரியாது, சில பேர் பேர் கூட தெரியாது, யாரும் தப்பாக எடுத்துக்கோணும். எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தனித்தனியாக கூப்பிட்டு பாராட்டில். ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் விக்கி நம்ம ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த கதை வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி படமாக்குறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேர் கேட்டது எனக்கு, இந்த கதையை எப்படி சொல்லி நீங்கள் ஓகே பண்ணி இந்த படமாக எடுத்திருக்கீங்க, இதை கேட்டாலாம் இம்ப்ரெஸ் ஆகாது. ஸோ நம்பிக்கை தான், நம்ம ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணும்போது அவரோட ஆட்டிடியூடு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிற டைரக்டர்ஸ் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன் நான்.
அதே மாதிரி பட்ஜெட்டை சொல்லிட்டு 1 crore படம் எடுத்துடலாம் சார் அப்படின்னு சொல்லி வர டைரக்டருக்கும் நான் என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஸோ பட்ஜெட் வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட வேலை, டைரக்டரோட வேலை வந்து ஸ்கிரிப்டு படம் மேக்கிங் மட்டும்தான். ஸோ அப்படி பார்த்து பார்த்து தான் சூஸ் பண்ணி ஒரு டேரக்டரையாக சூஸ் பண்ணுறோம். இது ரிலீஸ் ஆச்சுன்னா, பேச்சுலர் ரிலீஸ் ஆச்சுன்னா என்னோடய 6வது படம், 6 படத்தில் 5 வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ். ஸோ ஒரே ஒரு படம் மட்டும்தான் ராம்குமார் ராஜேஷன் பண்ணார் எனக்கு, அவர் முன்னாடி பட்டி பண்ணியிருந்தார். மற்ற 5 டேரக்டருமே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் தான். அந்த எல்லா டேரக்டருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம கம்பெனியில் படம் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த இருக்கிற லைனப்பில் இருக்க 6 படம் வி ஆர் அண்டர் ப்ரொடக்ஷன் கமிட்டட், 6 பேருமே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் தான். ஸோ ஐ பிலீவ் இன் நியூ கம்மர்ஸ், டேலண்ட்ஸ் நிறைய இருக்குது இண்டஸ்ட்ரியில். நம்ம தான் வந்து நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல ஆட்டிடியூட், நல்ல மேக்கிங் சென்ஸ் இருக்கிற டேரக்டராக பார்த்து சூஸ் பண்ணோம். அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி நான் கண்டுபிடிச்ச ஒரு டைரக்டர் வந்துட்டு சதீஷ். சதீஷ் 6 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அறிமுகமானார் லோகேஷோட எடிட்டிங் ரூமில் தான். அப்போ ஒரு வேற ஒரு கதை வச்சுருந்தார், வேற ஒரு ஹீரோ பண்ணுறதா இருந்தது. ஒரு சில கமிட்மெண்ட் இருந்ததால் உடனே பண்ண முடியல. அதுக்கப்புறம் சதீஷ் காண்டாக்டில் இல்லை. ஒரு 5 வருஷம் கழித்து திருப்பியும் சதீஷ் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது அவரோட ஆட்டிடியூடும், அவரோட அந்த கமிட்மெண்ட்டு, அந்த அடமன்சி. ஒரு ஒரு சிறந்த கலைஞனுக்கு வந்து ஒரு பிடிவாதம் இருக்கணும், அவன் நினைக்கிறதா இருக்கணும், அதுதான் எடுப்பேன், இதை நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். அந்த காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு ஆட்டிடியூடுக்கு ப்ரொடியூசரும் சப்போர்ட் பண்ணணும். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும். இந்த படம் வந்து 2.5 வருஷம் ரொம்ப பேஷன்ஸாக இருந்து சதீஷ் கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணி பட்ஜெட்டை வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ணுறீங்க, அது தப்பு, அது இவ்வளோ லீனியன்சி கொடுத்தீங்கன்னா டைரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க, எண்ட் ஆஃப் த டே உங்களால் வந்து இதை கமர்ஷியலாக பழச்சி வர முடியாதுன்னு சொல்லிட்டு. அது ஓரளவுக்கு உண்மைதான், ரொம்ப லீனியன்ஸையும் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் வந்து ஒரு டைரக்டர் என்ன திங்க் பண்ணுறாரோ அதுக்கு உண்டான ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைப்பேன். அந்த ஃப்ரீடம் நிறைய கொடுத்துருக்கேன் சதீஷ்க்கு, நிறைய யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால கூட இந்த அவுட்புட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குமோன்ற நினைக்கிறேன் நான். ஸோ நான் கண்டுபிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் சதீஷ். இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு வருவார், அது நான் சொல்லலை, சக்தியே சொல்லிட்டாரு. ஸோ அடுத்து என்னோடய ப்ரமோஷன் டீம் துரை அண்ட் சிடிசி மீடியா பாய்ஸ், அவங்க கூட ஒர்க் பண்ண இன்னொரு டீம், எல்லாருமே வந்துட்டு அவங்க சொந்த படம் மாதிரி ரொம்ப இன்வால்வாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஹேட்ஸ் ஆஃப் டு துரை. என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பூர்ணேஷ், மேனேஜர் ஸ்ரீதர், அவர் இன்றைக்கி ஸ்ரீதர் இல்லை, உடம்பு சரியில்லாமல் இருக்கார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அவ்வளோ டெடிகேஷன் அண்ட் இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திர சார் அண்ட் ரேகா, தேங்க்யூ ஸோ மச், என் கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லா படமுமே உங்கள் சொந்த படம் மாதிரி எடுத்து பண்ணி தந்துட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் சக்தி, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுலேருந்தே எனக்கும் ரொம்ப ஹாப்பி, வெரி ஜென்யூனான ஒன் ஆஃப் தி ஜென்யூன் டிஸ்ட்ரிபியூட்டர், என்ன மாதிரியே பேஷனட்டாக இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கம் ப்ரொடியூசர், ப்ரொடியூசராகவும் வராரு, வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல ஃப்ரீக்வன்சி வேவ்லேருந்து இருக்கிறதால நாங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறோம். அவர் மேலே எனக்கு நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, என் மேலே அவருக்கு நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிவிட்டு, தியேட்டரில் படம் பாருங்கள். சக்தி இப்போ இவர் சொன்ன மாதிரி எனக்கு உண்மையிலுமே ஓடிடியிலேருந்து ஆஃபர் வந்தது, நான் ஓடிடியில் கொடுத்துருக்கலாம். பட் எல்லாரும் போட்டு கஷ்டப்பட்டு ஒழிச்ச ஒரு படத்தை தியேட்டருக்கு வந்தால் தான் ரசிகர்கள் அதோட முழுசாக என்ஜாய் பண்ண முடியுன்ற ஒரே காரணத்துக்காக ரசிகர்களையும் நம்ம தமிழ்நாட்டு சினிமா பார்க்கும் மக்களையும் நம்பி தியேட்டருக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே வந்து ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ கொடுத்து செலவு பண்ணுற பணம் வந்து உங்களுக்கு பல மடங்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுக்கும். இதுக்கே பர்சனல் கேரண்டி. வாங்க படத்துக்கு, தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமாவில் ஒரு இந்தியன் சினிமா உல தரத்துக்கு ஒரு 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 ஹிந்தி ஹிந்தி மூவிஸ், ஒரு பெஸ்ட் ஹிந்தி மூவி மேக்கிங்க்கு, ஒரு பெஸ்ட் மலையாள மூவி மேக்கிங் ஸ்டைல், இதெல்லாம் விட நம்ம பெட்டராக பண்ண முடியும். ஒரு 100 crores போட்டு படம் எடுத்தால் மட்டும்தான் அந்த பிரம்மாண்டத்தை காமிக்க முடியுன்றது இல்லை, அது ஒரு மித்துன்னு நான் நம்புகிறேன். சின்ன பட்ஜெட் இல்லை சக்தி, இது வந்து ரீசனபிளான பட்ஜெட், சின்ன பட்ஜெட்டை விட பெரிய பட்ஜெட்டு தான் இது. ஆனால் 100 crores 200 crores இல்லை, ஆனால் பெரிய பட்ஜெட்டு தான்.
ஒரு 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 50 கோடி 100 கோடி போட்டு படம் எடுத்தா ஒரு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு கேரண்டி. தியேட்டர்ல வந்து பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்க. சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச்.